சூரரை போற்று முதல் விமர்சனம். சூர்யா நடித்து உருவாகியுள்ள திரைப்படம் சூரரை போற்று சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்திற்கு பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இருந்து வந்த நிலையில் கொரோனா காரணமாக திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் படம் வெளியாவது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் சூரரை போற்று திரைப்படம் அமேசான் பிரைமில் நேரடியாக அக்டோபர் 30 வெளியாவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதனை நடிகர் சூர்யாவும் உறுதிப்படுத்திருக்காரு. இந்த படம் திரையிட முன்பே 100 அளவில் பிசினஸ் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இது சூர்யா ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு. எனவே சூர்யா ரசிகர்கள் ட்விட்டரில் சூரரை போற்று ஹிட்ஸ் 100 crore PB என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. மேலும் சூரரை போற்று வெளியீட்டு தொகையிலிருந்து தேவை உள்ளவர்களுக்கு 5 பகிர்ந்து அளிக்கப்படும் என சூர்யா தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தாரு. அதன்படி தற்பொழுது 1.5 வழங்கியிருக்காரு. அதாவது சூரரை போற்று வெளியீட்டு தொகையிலிருந்து சூர்யா சார்பாக சிவகுமார் 5 வழங்கியிருக்காரு. இந்த தொகையில் முதற்கட்டமாக பெப்சிக்கு 1 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 30 தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு 20 வழங்கப்பட்டிருக்கு. படம் அக்டோபர் 30 வெளியாக இருக்கும் நிலையில் படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க. படத்தினை பற்றிய சுவாரஸ்ய செய்திகளும் வந்து கொண்டேதான் இருக்கு. சாதாரண மனிதராக இருந்து ஏர்டெகான் என்னும் விமான நிறுவனத்தையே நடத்திய கோபிநாத்தின் வாழ்க்கை வரலாறு படத்தை பயோபிக்காக எடுக்கவே ஆரம்பத்தில் சுதா கொங்கரா நினைத்தார். ஆனால் அதில் சில கமர்ஷியல் விஷயங்களை இணைத்தால்தான் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அந்த பயோபிக் கதையை புனைவு பயோபிக்காக மாற்றி அமைத்து தற்பொழுது சூரரை போற்று படத்தை உருவாக்கி இருக்காங்க. யூ சான்றிதழ் சூரரை போற்று படத்திற்கு வழங்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவினர் மற்றும் அந்த படத்தின் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் அறிவித்திருந்தாங்க. சூரரை போற்று படத்தை பார்த்த தணிக்கை குழு அதிகாரிகள் அந்த படத்தை வெகுவாக பாராட்டியதாகவும் எந்த ஒரு காட்சியையோ ஒரு ஷாட்டையோ கூட கட் செய்ய முடியாத அளவிற்கு சுதா கொங்கரா இயக்கியுள்ளதாகவும் தமிழ் ரசிகர்களின் நிச்சயம் இந்த படம் திருப்திப்படுத்தும் என்றும் தணிக்கை குழு அதிகாரிகள் முன்வைத்த இந்த விமர்சனங்கள் தற்போது கசிந்து வைரல் ஆகிட்டு. ஆனால் இந்த படம் OTT வெளியாக இருப்பதால் இந்த சான்றிதழ் எல்லாம் தேவையில்லை. தியேட்டருக்கு மட்டுமே சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும். இந்த படத்தின் ப்ரிவியூ ஷோவும் சமீபத்தில் நடந்திருக்கு. மேலும் படத்தினை பார்த்தவர்கள் கூறிய கருத்து என்ன தெரியுமா? பிரபல தயாரிப்பாளரான டி சிவா ஒரு பேட்டியில், எனக்கு தெரிந்த மிகப்பெரிய இயக்குனர் ஒருவர் சூரரை போற்று திரைப்படத்தை பார்த்துவிட்டு லைஃப் டைம்ல இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததில்லை என என்னிடம் கூறினார் என்று டி சிவா தெரிவித்திருக்காரு. படத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்தே நல்ல விதமான விமர்சனங்கள் வெளியாகி வருவதால் ரசிகர்கள் இன்னும் ஆர்வமாகிட்டு இருக்காங்க. சூரரை போற்று வியாபாரம் மூலம் கிடைத்த தொகையிலிருந்து 5 கொரோனாவால் பாதித்தவர்களுக்கு முன்கள பணியாளர்களுக்கும் வழங்குவதாக சூர்யா அறிவித்திருந்தாரு. அதில் 1.50 நிவாரணமாக கொடுத்திருக்காரு. அமேசான் பிரைம் மூலமாக 200 சூரரை போற்று படம் வெளியாகும் என 2D நிறுவனத்தின் இயக்குனர் ராஜசேகர் பாண்டியன் தெரிவித்திருக்காரு. ட்விட்டரில் ஒரு ரசிகருக்கு அளித்த பதிலில் இந்த தகவலை அவர் கூறியிருக்காரு.